வணக்கம். இது லங்காஸ்ரீயின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் உள்ள 72 சுகாதார சங்கங்கள் 24 மணி நேர பணிபுறக்கணிப்பில். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு முப்படைகள் வரவழைப்பு. அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியும், யுக்தி ஆபரேஷன் தொடரும். முன்னாள் சுகாதார அமைச்சருக்கு 18 ஆண்டுகள் சிறை. மஹிந்த ஆட்சியில் முட்டாள்தனமான செயல், விமான நிலையங்களில் தவிக்கும் பயணிகள். 1,00,000 கோடி ரூபாய் நிலுவை வரியை அறவிட நடவடிக்கை எடுக்கவில்லை, சாம்பிக்க குற்றச்சாட்டு. ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் அவசரப்படப் போவதில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமன பதில். அமெரிக்க சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல். தொடர்வன விரிவான செய்திகள். சுகாதார சேவையில் உள்ள வைத்தியர்கள் தவிர்ந்த 72 தொழிற்சங்கங்கள் இன்று அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. அதன்படி இன்று காலை 6:30 மணி முதல் 24 மணித்தியாலங்களுக்கு இந்த பணிப்புறக்கணிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் கொடுப்பனவை தங்களுக்கும் வழங்குமாறு கோரி தொழிற்சங்கங்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதுடன் அத்தியாவசிய நடவடிக்கைகளை மாத்திரம் முன்னெடுக்க சுகாதார சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. எனினும் இன்று காலை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் சுகாதார தொழிற்சங்கங்களுக்கு தேவையற்ற அழுத்தங்களை வழங்கினால் வேலை நிறுத்தம் தொடரும் என சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை பணிப்பகிஷ்கரிப்புக்கு காரணமாக நோயாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு முப்படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய முப்படையினரும் வைத்தியசாலைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை 6:30 மணி முதல் சுகாதார சேவையில் உள்ள வைத்தியர்கள் தவிர்ந்த 72 தொழிற்சங்கங்கள் 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் 35,000 ரூபாய் கொடுப்பனவை தங்களுக்கும் வழங்குமாறு கோரி தொழிற்சங்கங்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதுடன் அத்தியாவசிய நடவடிக்கைகளை மாத்திரம் முன்னெடுக்க சுகாதார சங்கங்களும் தீர்மானித்துள்ளன. எனினும் இன்று காலை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரனவும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களை கலந்துரையாடலுக்கு அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவை அல்ல, யார் என்ன சொன்னாலும் யுக்தி ஆபரேஷன் நிறுத்தப்பட மாட்டாது, அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என சூளுரைத்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ். யுக்தி ஆபரேஷனுக்கு எதிராக தேசிய ரீதியிலும் சர்வதேச மட்டத்திலும் எதிர்ப்புகள் வந்துள்ளன. இலங்கையில் உள்ள சிறு குழு ஒன்று இதற்கு எதிராக சர்வதேசத்துக்கு எழுகின்றது. இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கை தொடர்பில் ஊடகங்கள் என்னிடம் வினவின. இதன்போது யார் என்ன சொன்னாலும் இந்த நடவடிக்கை நிறுத்தப்படும், தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெளிவாக குறிப்பிட்டேன். இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். அதேபோல நமது நாட்டில் உள்ள சில சட்டத்திறனிகள் அரச சார்பற்ற நிறுவனங்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படுகின்றன. எமது பதில் போலீஸ் மா அதிபராக வருவதை தடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். யுக்திய நடவடிக்கையை நிறுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றார். முன்னாள் சுகாதார அமைச்சர் உட்பட பல சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வியட்நாம் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால், கோவிட் தொற்று நோய்களின் போது கோவிட் பரிசோதனை தொடர்பான சோதனை கருவிகள் அதிக விலைக்கு வாங்கப்பட்டன. அந்த கடத்தலில் ஈடுபடும் தொழிலதிபர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வியட்நாம் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்த மோசடியில் ஈடுபட்ட வர்த்தகர்களுக்கு 29 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சருக்கும் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கோவிட் பரிசோதனை கருவிகளை வாங்கும் பணியில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து 2.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டுள்ளார், ஆனால் இது லஞ்சம் அல்ல, தனக்கு கிடைத்த பரிசு எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். போதுமான விமானங்கள் இல்லாததாலும் பல விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறுகளாலும் பாதிக்கப்பட்டமே இதற்கு காரணமாகும். இந்த விமான ரத்து மற்றும் தாமதங்கள் காரணமாக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் பல சந்தர்ப்பங்களில் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2015 ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு 6A 350 ரக பயணிகள் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு எடுக்கப்பட்ட
விமானத்தை ரத்து செய்ததாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 300 அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய விமானங்களை கொள்வனம் செய்வது ரத்து செய்யப்பட்ட போதும் மாற்று நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் விமான நிறுவனத்திடமிருந்து 24 விமானங்களில் 6 விமானங்கள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டு பறக்கக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கையை 18 குறைத்தது. கடந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை மற்றும் தாமதம் குறித்து விமான நிறுவனத்தின் தகவல் தொடர்பு மேலாளரிடம் கேட்கப்பட்ட போது விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு உலகில் விமான உதிரி பாகங்களின் பற்றாக்குறை காரணமாக வேறு பல காரணிகள் வாங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் 2 குத்தகை முறைகளின் கீழ் 3 பயணிகள் விமானங்களை கொள்வனவு செய்ததன் மூலம் தாமதங்கள் மற்றும் ரத்து செய்தல்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் தீபால் பெரேரா தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை அமுல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்ட அரசாங்கம் முக்கிய நிபந்தனைகளை புறக்கணித்து செயற்படுகின்றது. 1,00,000 கோடி ரூபாய் நிலுவை வரியை அறுவிடுவதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிக ரணவக்க தெரிவித்தார். நாடும் நாட்டு மக்களும் இன்று பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதற்கு ராஜபக்சர்களே காரணம். இதனை அரசியலுக்காக குறிப்பிடவில்லை. ராஜபக்சர்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்பதை உயர்நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. வீழ்ந்துள்ள பொருளாதாரத்தை மீண்டும் காட்டியெழுப்புவதற்காக ராஜபக்சர்கள் குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. நாட்டையும் நாட்டு மக்களையும் அதாள பாதாளத்திற்குள் தள்ளியதை ராஜபக்சர்கள் மறந்துவிட்டார்கள். 2019 அரசியல் ரீதியில் 69,00,000 மக்கள் செய்த தவறால் ஒட்டுமொத்த மக்களும் இன்று நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். முறையற்ற நிர்வாகத்தால் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாகிய ராஜபக்சர்கள் அரசியலில் இருந்து முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகளுக்கு அமைய அரசாங்கம் செயற்படுகின்றது. பரிந்துரைக்கப்பட்ட யோசனைகளை செயற்படுத்துவது குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வட்வரி ஊடாக அரச வருமானத்தை 60 கோடி ரூபாய் வரை பெற்றுக் கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வர்த்தகர்கள் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களிடமிருந்து மதுவரி திணைக்களம், தேசிய இறைவரி திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம் சுமார் 1,00,000 கோடி ரூபாய் வரை வரியை அறவிடவில்லை. இந்த நிலுவை வரியை அறவிட அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் தெரிவு செய்யப்பட்ட வகையில் செயற்படுத்தப்படுகின்றது. நடுத்தர மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் விடயங்கள் மாத்திரம் செயற்படுத்த அவதானம் செய்யப்படுகின்றது. வங்குரோத்து நிலையிலும் செல்வந்தர்களுக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்றார். பொருளாதாரத்தை இல்லாதொழித்தது யார், நாட்டை அபிவிருத்தி செய்தது யார் என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு வெகு விரைவில் பகிரங்கப்படுத்துவோம். ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் நாங்கள் அவசரப்பட போவதில்லை. சஜித் அனுரவிற்கு கால அவகாசம் வழங்கியுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். புதிய செயற்திட்டத்துடன் கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுத்தோம். பொய்யான குற்றச்சாட்டுகள் தற்போது வலுப்பெற்றுள்ளன. நாட்டுக்கு சேவையாற்றிய நபரை திருடர் என்று விமர்சிப்பது இயல்பாகியுள்ளது. நாட்டு மக்களின் அரசியல் சிந்தனை தீவுபடுத்தும் வகையில் ஒரு தரப்பினர் செயல்படுகின்றனர். சூரியன் சந்திரன் மற்றும் உண்மையை மறைக்க முடியாது என்ற தோணிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் அரசியல் கூட்டங்களை நடத்தவுள்ளோம். பொருளாதாரத்தை யார் இல்லாதொழித்தது, யார் நாட்டை அபிவிருத்தி செய்தது என்பதை வெகு விரைவில் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். நாட்டு மக்கள் மத்தியில் செல்வதற்கு எமக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. மக்கள் மத்தியில் ராஜபக்சர்களுக்கு இன்றும் நன்மதிப்பு உள்ளது. பெரும்பாலான மக்கள் ராஜபக்சர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை இன்றும் எதிர்பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து கட்சி மட்டத்தில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை கட்சி நிலைப்பாடு என்று கருத முடியாது. ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரத்தில் நாங்கள் அவசரப்பட போவதில்லை. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக் ஆகியோர் ஜனாதிபதி பதவி தொடர்பில் கனவு காண்பதற்கு அவர்களுக்கு நாங்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளோம் என்றார். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஏமனில் செயற்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவளித்து வருகின்றது. இதற்கிடையே செங்கடல் வழியாக இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு நாடுகளுக்கு செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைமைகளை குறிவைத்து அமெரிக்கா இங்கிலாந்து சமீபத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இந்நிலையில் அரபிக்கடலில் ஏடன் வளைகுடா பகுதியில் சென்று கொண்டிருந்த அமெரிக்க சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். கப்பல் மீது தாக்குதல் நடைபெற்றதை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளது. அதேவேளை காசா முனையில் பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள், அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி.
அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.